ஹலோ கைஸ், ஒரு ஒரு மாசம் முன்னாடி சென்னைக்கு கிளம்பி போனோம். நம்மளோட கேமராமேன் இன்னைக்கு திரும்ப ஊருக்கு வந்திருக்கான். இன்னையிலேருந்து ஒரு 10-15 நாளுக்கு நம்ம சேனல்ல தரமான வீடியோ வரும், யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நம்ம கேமராமேன் எதுக்கு ஊருக்கு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆபத்தானபுரத்துல இருக்கிற துர்கையம்மன் கோவில்ல 10 நாள் திருவிழா நடக்க போகுது. திருக்கல்யாணம், பல்லாக்கு, தேர் இருக்கிறது, அந்த நைட்டு பூரா சாமி ஊர்வலம், இந்த 10 நாள் தடபுடலா இருக்கும். அண்ட் லாஸ்டா 10வது நாள் எல்லா சாமியும் கொண்டு வந்து அந்த ஐயன் ஏரியில அபிஷேகம் பண்ணுவாங்க, அதுதான் ஃபைனல் டச். சோ இந்த திருவிழாக்காக தான் நம்ம கேமராமேன் ஊருக்கு வந்திருக்கான். சோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ரு டீச்சர் வரணும், அவுட்ரு ஏரியா எல்லாத்தையும் கவர் பண்ண போறோம். நீ அவுட்ரு ஏரியாலாம் அப்புறமேட்டு வீடியோ எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எனக்கு கூலிங்கா ஜூஸ் வாங்கி கொடு அப்படின்ட்டு கை கடையில இருக்கிற அந்த அக்கா கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இந்த அக்கா கடையில பாத்தீங்கன்னா கிருணி பழம், லெமன், சாத்துக்குடி, மாதுளை, நிறைய டைப்ல ஜூஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த அக்கா கடையில கொடுக்குற லெமன் ஜூஸ் வந்து அந்த லெமன் ஜூஸை புழிஞ்சு விட்டு திரும்ப அந்த லெமனே உள்ள போட்டு கொடுப்பாங்க, டேஸ்ட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்னு நம்ம கேமராமேன் சொல்லி கூட்டிட்டு போனான். பட் இவங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணல, லெமனை பிஞ்சு விட்டு அதுல சுகரை போட்டு மிக்சில ஒரு அடி அடிச்சு கிளாஸ்ல ஊத்தி கையில கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜூஸ் போட்டவங்க வேற அக்கா இருந்தாங்க, பட் இப்போ அக்கா மாறினதுனால ஜூஸ் மாறிடுச்சு. லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு டேஸ்ட் எப்பவும் போல நார்மலா தான் இருந்தது, பட் இந்த ஹாட் இன் போட்ட ஸ்டாவை யூஸ் பண்ணி குடிக்கும் போது கொஞ்சம் ஸ்பெஷலா தோணுச்சு. என்னன்னா என்ன சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. லெமன் ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து ஒரு நன்னாரி சர்பத் வாங்கினோம். ஒரு கிளாஸ் எடுத்து அதுல நன்னாரி சர்பத் எசன்ஸ் ஊத்தி அது கூட பாதாம் பீஸ்ன்னு சப்ஜா விதையெல்லாம் போட்டு ஒரு முழு லெமனை பிழிஞ்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல கொஞ்சோண்டு ஐஸ் கட்டியை உடைச்சு போட்டு அதுல தண்ணி ஊத்தி ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணாங்க பாருங்க. அந்த சப்ஜா விதை கிளாஸுக்குள்ளே ரவுண்ட் அடிச்சது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அதை அப்படியே எடுத்து கையில கொடுத்தாங்க, பட் என் கையில வந்தானே சப்ஜா விதை சுத்தறது நின்றுச்சு. சரி ஓகேன்னு ஒரு ஸ்டாவ போட்டு அதை டேஸ்ட் பண்ணா. இந்த நன்னாரி சர்பத்தோட டேஸ்ட் எப்படி இருக்கும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. ஆல்ரெடி நிறைய பேர் நிறைய இடத்துல குடிச்சிருப்பீங்க, பட் இது வரைக்கும் நீங்க குடிக்கலன்னா கண்டிப்பா ஒரு நாளாவது ட்ரை பண்ணுங்க, அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நன்னாரி சர்பத்தை ஆர்டர் பண்ணும்போது ஒரு கிர்னி பழ ஜூஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், பட் இது அப்புறமேட்டுக்கு பண்ணுங்க அப்படின்னு அந்த அக்கா கிட்ட சொல்லியிருந்தோம். பட் அந்த அக்கா காதுல விழல போல. நாங்க இந்த நன்னாரி சர்பத்தை குடிக்கிறதுக்குள்ளே அந்த கிர்னி பழ ஜூஸை கொடுத்துட்டாங்க. சோ மேக்கிங் வீடியோ எடுக்க முடியல, பட் இந்த கிர்னி பழ ஜூஸ் டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. அண்ட் ரொம்ப திக்கா வந்தது. அந்த ஸ்டா உள்ள போடும்போது அந்த ஸ்டா முழுசா உள்ளே போல, அவ்வளோ திக்கா இருந்தது. ஜூஸை குடிச்சு முடிச்சுட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளா வடலூர்ல வள்ளலார் கோவில் அன்னதான சாலையில சாப்பிட்டு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. சோ அதனால அங்க கிளம்பி போனோம். அங்க போயிட்டு ஒரு சம்பவம் நடந்தது, அது என்னன்னு மார்னிங் ஷார்ட் வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டாடா கைஸ், பாய்.